காலை வணக்கம். இது ஜூலை 30, 2022, ஜெஃபர்சன்வில், இந்தியானா, மேலும் பிரணாம் குடாரத்தில் இருந்து. இதோ சகோதரர் ஜோசப் பிரணாம். அன்புள்ள எழுதப்பட்ட வார்த்தையே, ஒவ்வொரு வாரமும் இது அதிகமாகவும் இன்னும் அதிகமாகவும் ஆகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் பார்த்து மற்றும் முடிவு செய்யும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. நாம் எதை பார்த்தோம்? நாம் ஒரு ஊழியரை பார்த்தோமா? இல்லை. நாம் நம் போதகரை பார்த்தோமா? இல்லை. மனித மாம்சத்தின் திரைக்கு அப்பால் நாம் பார்த்தபோது இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துவதையும் தம்மை பிரத்யட்சப்படுத்துவதையும் நாம் பார்த்தோம். அந்த ஒலிநாடாக்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கையில், நீங்கள் கேட்பதற்கு காதுகள் மற்றும் பார்க்க கண்கள் இருந்தால் அவை இன்னுமாக தெளிவாகவும் மாறியிருக்கும். நாம் இப்போது தேவனை வெளிப்படையாக காண்கிறோம். அந்த திரையானது நீக்கப்பட்டுவிட்டது. தேவன் நம் முன் வெளிப்படையாக நிற்பதை காண்கிறோம். அந்த அக்னி ஸ்தம்பமானது தன்னை தானே பிரத்யட்சப்படுத்துகிறதை தெளிவாக பார்க்கிறோம். இது சிலரை குருடாக்கியுள்ளது, ஆனால் நமக்கோ அது உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது. தேவன் மோசேக்கு செய்ததைப் போலவே நமக்கு முன்பாக அவருடைய தூதரை மகிமைப்படுத்தியுள்ளார். நீங்கள் இனிமேல் அந்த திரைக்கு பின்னால் இல்லை. சிறியவர்களே, தேவன் உங்களுக்கு தன்னை முழுமையாக காட்சிப்படுத்த வந்துள்ளார். அது என்ன? தெய்வீக தன்மை. மனித மாம்சத்தில் மறைந்திருந்தார் தேவன். மனித வடிவில் அவர்களின் பார்வையில் இருந்து தன்னை மறைத்துக் கொள்கிறார். அவர்கள் ஒரு மனிதனை மட்டுமே பார்க்க முடியும், மேலும் தேவனின் தீர்க்கதரிசி தவறு செய்கிறார் என்று சொல்ல முடியும். அவர் அதை தானே சொன்னார். டேப்பில் தவறுகள் இருப்பதாக மக்களுக்கு கற்பிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவருடைய முன்குறிக்கப்பட்ட மனவாட்டி, நாம் தேவனை பார்க்கிறோம், கேட்கிறோம், அதில் எந்த தவறையும் பார்க்கவில்லை. ஒருவர் மனிதனை பார்த்தார், மற்றவர் தேவனை பார்த்தார். பாருங்கள், அது தேவன் ஒரு மனிதனின் திரைக்கு பின்னால். இருவரையும் அப்படியே சரியாக அமைத்து, ஆனால் நீங்கள் எதை பார்க்கவில்லையோ அதில் உங்கள் விசுவாசம். நம்மை பொறுத்தவரை தேவனின் நியாயப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசியின் தவறுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை எடுத்து நம்புவதற்கு முன் நாம் அதை எடுத்து இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று விசுவாசிப்போம். மோசே இரண்டாவது முறை பாறையை அடிக்கவில்லை. அதே ஆவி அன்னாலில், இதோ மோசே தவறு செய்கிறான் என்று கூறியிருக்கும். ஆனால் எப்படியும் தண்ணீர் வந்தது. தவறு என்று அழைத்த அந்த மோசேயிடமிருந்து நீங்கள் குடிக்கவில்லை என்றால் நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்பதாகும். இன்றும் அப்படித்தான். இவ்வளவு குற்றச்சாட்டுகள். மோசேக்கு வார்த்தை இருந்தது. இப்போது நினைவில் கொள்ளுங்கள், வார்த்தை பிரத்யட்சமான பிறகு மோசே மீண்டும் மோசேயாக இருந்தான். பாருங்கள், ஆனால் அந்த வார்த்தை அவனுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கையில் அவன் தேவனாயிருந்தான். சரி, அவன் மோசேயாக இருந்ததில்லை. சகோதரர் பிரணாம் வார்த்தையை கொண்டிருந்தார். வார்த்தை பிரத்யட்சமான பிறகு சகோதரர் பிரணாம் மீண்டும் சகோதரர் பிரணாம் ஆனார். ஆனால் அந்த வார்த்தை டேப்பில் மக்களுக்கு வழங்கப்பட அவருக்குள் இருந்தபோது அவர் தேவன், அவர் சகோதரர் பிரணாம் இல்லை. இவ்வாறு நாம் கற்றுக்கொள்கிறோம். டேப்பில் இருப்பது தேவனின் வார்த்தைகள், மேலும் தேவனின் வார்த்தைகளில் எந்த தவறும் இல்லை. நாம் அதை விசுவாசிப்பது மட்டுமல்ல, ஆனால் நாம் அதன்படி ஜீவிக்கிறோம். அவர்கள் அனைவரும் அதை விட்டு விலகி செல்லும் போது நாம் அதனுடன் இருக்கிறோம். நாம் அதை விசுவாசிக்கிறோம். வேறு யாரும் என்ன செய்தாலும் அல்லது சொன்னாலும் நாம் அதை விசுவாசிக்கிறோம். அதை பிறகு செயல்படுகிறோம். நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டாம். எனவே நான் கூறுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கூறுகிறேன், நீங்கள் ஒன்றையும் சேர்க்காதீர்கள், எடுக்காதீர்கள். உங்கள் சொந்த யோசனைகளை அதில் வைக்க வேண்டாம்.
அந்த ஒளிநாடாக்களில் கூறப்பட்டதை கூறுங்கள். தேவனாகிய ஆண்டவர் செய்ய கட்டளையிட்டதை அப்படியே சரியாக செய்யுங்கள். அதில் எதையும் சேர்க்க வேண்டாம். ஒளிநாடாவை இயக்கி மேலும் தேவன் நமக்கு கட்டளையிட்டபடி ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசியுங்கள். இது தேவன் தனது மனவாட்டிகளிடம் உதட்டிலிருந்து காதுக்கு பேசுவது. தேவன் மீண்டும் திரையை போட்டு மோசேக்கு திரையிலிருந்து நிரூபித்தார். அதே அக்னி ஸ்தம்பத்தால் தன்னை தானே திரையிட்டு கொண்டார். அதே அக்னி ஸ்தம்பம் கீழே இறங்கியது. அப்போதிருந்து அவர்களிடமிருந்து அதனால் அவர்கள் தேவனின் வார்த்தையை மட்டுமே கேட்க முடிந்தது. புரிந்ததா உங்களுக்கு? வெறும் வார்த்தை. அவர்கள் அவருடைய குரலை கேட்டனர். ஏனென்றால் மோசே அவர்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தான். தேவன் தனது திட்டத்தை மாற்ற முடியாது. மேலும் அவரால் முடியாது. அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே நம்மை பொறுத்தவரை அவருடைய நியாயப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரனம் நமது தேவனின் குரல் மற்றும் நம் நாளுக்கான ஜீவிக்கும் வார்த்தை. இப்போது அது நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு உண்மை. நாம் அவரில் இருக்கிறோம். இப்போது நாம் அனுபவிக்கிறோம். இப்போது நாம் அவரை பார்க்கிறோம். இப்போது நாம் அவரை வார்த்தையாக தம்மை வெளிப்படுத்துவதை காண்கிறோம். அது மறைக்கப்பட்டுள்ளது வெளியே. ஏனெனில் ஏன் அது மனித சதையில் திரை போடப்பட்டுள்ளது பாருங்கள். என்னவாக இருந்தாலும் அவர்கள் அதை பார்ப்பதில்லை. ஏன்? அது அவர்களுக்காக அனுப்பப்படவில்லை. நீங்கள் அதை பார்ப்பதால் நீங்கள் யார் என்று அவர் மீண்டும் ஒரு முறை சொல்வதை கேட்க நீங்கள் தயாரா? அவர் மகிமையின் அரண்களிலிருந்து கீழே பார்க்கும்போது, உங்களை காணும்போது அவர் யாரை பார்க்கிறார்? நான் வார்த்தை பிரத்யட்சமாவதை காண்கிறேன். இந்த கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வேன் என்று கூறினாரோ அது வளர்ந்து வருவதை நான் காண்கிறேன். அந்த படுக்க வைக்கும் வார்த்தையிலிருந்து வரும் அந்த ஷக்கினா அப்பத்தை பிள்ளைகள் சாப்பிடுவதை நான் பார்க்கிறேன். அதை விசுவாசிப்பதை. நீங்களே திரையாக இருந்து அவரை திரையில் வைப்பதால் அப்போது நாம் அவருடைய ஒரு பகுதியாக மாறுகிறோம். கிறிஸ்து உங்களில் இருக்கும் வரை கிறிஸ்து தேவனாக இருந்ததைப் போல நீங்கள் அவருடைய பகுதியாக இருக்கிறீர்கள். தேவன் அவருக்குள் இருந்ததால் அவரை தேவனாக்கினார். கிறிஸ்து உங்களில் இருப்பதால் மகிமையின் நம்பிக்கை. நீங்கள் கிறிஸ்துவின் ஒரு பகுதியாக மாறுகிறீர்கள். நீங்கள் இப்படியாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் எழுதப்பட்ட நிருபங்கள் அல்லது நீங்கள் எழுதப்பட்ட பிரத்யட்சமாக்கப்பட்ட வார்த்தை. இதில் எதையும் சேர்க்க முடியாது. நான் எழுதப்பட்ட நிருபம் என்று நீங்கள் கூறிவிட்டு மேலும் ஏதோ விதமான ஏதோ ஜீவியத்தை வாழ முடியாது. ஆனால் இது ஏற்கனவே எழுதியாயிற்று. ஏனெனில் இதில் ஒன்றையும் சேர்க்கவோ அல்லது எடுக்கவோ முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மை பார்க்கிறார். நாம் அவரை பார்க்கிறோம். நாம் இன்று அவருடைய பிரத்யட்சமான வார்த்தை. ஞாயிறு மதியம் 12 மணிக்கு எங்களுடன் இணையுங்கள். ஜெஃபர்சன்வில் நேரப்படி தேவன் நம் முன் நிற்கையில் அக்னி ஸ்தம்பம் மனித மாம்சத்தில் திரையிடப்பட்டு இந்த நாளில் நாம் வாழ வேண்டிய வார்த்தையை நம்மிடம் பேசுகிறது. இது ஷக்கினா மகிமை நம்மை பழுக்க வைக்கிறது. விசுவாசிகளுக்காக வைக்கப்பட்டுள்ள திருக்காட்சி அப்பம், தேவன் திரை நீக்கப்படுதல், 64-0614M, சகோதரர் ஜோசப் பிரணாம். செய்திக்கு முன் கேட்க வேண்டிய வேத வசனங்கள் மத்தேயு 24:24. பரிசுத்த லூக்கா 17:28-29. பரிசுத்த யோவான் 14:14. 1 கொரிந்தியர் 12:13. 2 கொரிந்தியர் 3:6. 2 கொரிந்தியர் 4:3.
பிலிப்பியர் 2 அதிகாரம் 1-8 வசனம். 1 தீமோத்தேயு 3 16 வசனம். எபிரேயர் 13:8 வசனம். வெளிப்படுத்துதல் 10:7 வசனம். மேலும் வெளிப்படுத்துதல் 19:13 வசனம். யாத்ராகமும் 19:20. யோவேல் 2:28 வசனம். மல்கியா 4:5 வசனம். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் பெறக்கூடிய சிறந்த ஆடியோ பதிவுகள் www.branham.org இல் உள்ளது. பிரசங்கங்களின் கீழ் உங்களுக்கான மொழிபெயர்ப்புகளை பார்க்கவும். மேலும் branhamtabernacle.org பல்வேறு மொழிகளில் ஞாயிறு பிரசங்கங்களை கொண்டுள்ளது. பிற மொழிகளில் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்கள் www.svfellowship.info வில் உள்ளன. மேலும் வாட்ஸ்அப் புதிய வடிவம் பகிரப்பட்டுள்ளது. அது பிறரிடம் சென்று சொல்லுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பல மொழிகளில் பிரசங்கங்கள் நடத்தப்படுவதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களிடம் இணையம் இல்லை என்றால், உங்களிடம் இணையம் இல்லை மேலும் இணையம் இல்லாத நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால், ஆனால் அவர்களிடம் தொலைபேசி இருந்தால், நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் அவர்கள் தங்கள் தொலைபேசியிலிருந்து அதை இயக்கலாம். எனவே இங்கே திரையில் உள்ள எண்ணில் இருந்து கோரப்பட்டிருக்கிறது. அது 1502-95-99-002 மற்றும் பிறரிடம் சென்று கூறுங்கள். இணைப்பை கோரிக்கை வையுங்கள். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.